அரசியலில் ஈடுபடுகிறாரா நடிகர் சூர்யா? நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டார். அந்த அரசியல் கட்சியில் கேபிஓய் பாலா, நடிகர் ராகவா லாரன்ஸ் ஆகியோர் இணைவதாக சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இப்படி இருக்கும்போது இன்னொரு நடிகரும் அரசியலுக்கு வருவதாக பேசப்படுகிறது. அவர் நடிகர் சூர்யா. அவர் தமிழ்நாட்டில் 60 மாவட்டங்களாக பிரித்து மாவட்டங்களுக்கு நிர்வாகிகளை போட்டு சிறப்பாக சூர்யா நற்பணி மன்றத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அடிக்கடி மரக்கன்று நடும் விழா, மாணவ மாணவர்களுக்கு உதவி செய்யும் விழா, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு படிப்பு உதவி செய்யும் விழா என்றெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அவருடைய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், தெற்கு பகுதி நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து சூர்யாவை சந்தித்தார்கள். அப்போது அவர்கள் என்ன சொன்னார்னா, சார், நாம் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவோம். டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடப்பாக இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் நேரடியாக அரசியலுக்கு வாருங்கள். நீங்கள் நேரடியாக அரசியலுக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, உங்களுடைய புகைப்படத்தை போட்டு நாங்கள் ஆதரவு தேடிக்கொள்கிறோம், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட அனுமதி தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு புன்னகையை பூத்தபடியே ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் சூர்யா. டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தல் நடப்பது உறுதியாகிவிட்டது. 36 மாவட்டங்களில் 29 மாவட்டங்களுக்கு எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தல் நடத்தினார். மீதி உள்ள 9 மாவட்டங்களுக்கு மாண்புமிகு ஸ்டாலின் தமிழக முதல்வரான பிறகு நடத்தினார். எடப்பாடி காலத்தில் பதவியேற்ற உள்ளாட்சி நிர்மன்ற நிர்வாகிகளுக்கு பதவிக்காலம் டிசம்பருடன் முடிவடைகிறது. 29 மாவட்டங்களுக்கு மட்டும் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதை விட திமுக ஆட்சி காலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களையும் கலைத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க உள்ளாட்சி தேர்தலை நடத்திவிடலாம் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் வருகிற டிசம்பரில் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடப்பது உறுதியாகிவிட்டது.